விழி ஸ்கொயர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கேரட் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், சர்க்கரை 200 கிராம் பொடி செய்தது, 4 முட்டை, எண்ணெய் 3/4 கப், வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் 3/4 கப், ஆரஞ்சு தோல் சீவியது 2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஆரஞ்சு ஜூஸ் 3 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு சால்ட்டு 1 ஸ்பூன், திருவிய கேரட் 350 கிராம். பவுல் ஒன்று எடுத்து அதில் மைதாவை சேர்த்துக்கலாம். உப்பு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாலு முட்டையை வேறு ஒரு பவுலில் நல்லா அடிச்சுக்கலாம். ஃப்ளஃபியாக நொர வர வரைக்கும் ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கலாம். இதில் பிடிச்சி வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்து முட்டையோடு கலக்கலாம். சர்க்கரையும் முட்டையும் ஒன்றா நல்லா கரைஞ்சி கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இது கூட கலந்து வச்சுருக்கிற மாவு சர்க்கரை எல்லாம் சேர்த்து ஒன்று சேர கலந்து விடலாம். இப்போ ஆரஞ்சு பீல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது 3/4 கப் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது எண்ணெயை 3/4 கப் சேர்த்து எல்லாம் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்ததும் இந்த மாதிரி மாவை எடுத்து விட்டால் மடிஞ்சு மடிஞ்சு விழணும். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை இதில் சேர்த்து கலக்கலாம். Thank you.
திருவின கேரட் அங்கங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னா இப்படியே போடுங்க, இல்லைன்னா கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சியும் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கேரட்டையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலக்கணும். பிஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எல்லாம் ஒன்றா கலந்ததும் இப்போ கேக் பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓவன் ப்ரீஹீட் பண்ணுறது 170 டிகிரி வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணணும். பேன் எடுத்து ஆயில் போட்டு டஸ்டிங் பண்ணுறதுக்கு மைதாவை தூவிக்கலாம். பேட்டர் எடுத்து பாதி ஊற்றிக்கலாம். டின்னில் அரளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். பேக் பண்ணும்போது சைஸ் பெருசாகுன்றனால அரளவுக்கு ஊற்றி டேப் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் 170 டிகிரி செல்சியஸில் 40-45 மினிட்ஸ் வச்சா கேக் ரெடி ஆகிடும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப திராட்சையோ நட்ஸோ சேர்த்துக்கலாம். நான் திராட்சை சேர்க்குறேன். கருப்பு திராட்சையும் சீட்லெஸ் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். கேக் ரெடி ஆகிடுச்சு. மீதி பாதி மாவையும் திரும்பவும் டின்ல சேர்த்து அதில் முந்திரி சேர்த்து பேக் பண்ணியிருக்கேன். 2 கேக்கையும் தனித்தனியாகவும் சர்வ் பண்ணலாம். கேரட் கேக் ரெடி ஆயிடுச்சு. மேலே ஒன்று, நடுவில் க்ரீம் வச்சு, ஒன்று மேலே ஒன்று வச்சு மேலே க்ரீம் டெக்கரேட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். நான் இப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப க்ரீம் டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். கேரட் கேக் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கேரட் கேக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விழி ஸ்கொயர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.